ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கான வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, வீட்டில் வந்து காது குத்தி ஃபங்க்ஷன்லாம் வச்சுருந்ததுனால ஸோ நிறைய ஷாப்பிங் வ்ளாக்ஸ், நிறைய பர்ச்சேசிங் பண்ணோம். ஸோ என்னென்னலாம் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு ஒரு வீடியோவாக எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து வீடியோ எடுத்திருக்கேன். ஸோ எங்கள் ஃபேமிலியில் நாங்கள் பசங்களுக்கு எங்களுக்கு என்னென்ன ட்ரெஸ்லாம் எடுத்தோம் அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. ஸோ ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பசங்களுக்கு தான் எடுத்திருந்தோம், ஷர்ட்டு, டிஷர்ட்டு, ஜீன்ஸ் பேண்ட்டு, இது எல்லாமே. ஸோ பசங்களுக்கு வேறு என்னங்க இருக்குது, ஷர்ட்டு, ஜீன்ஸ் பேண்ட்டு, டிஷர்ட்டு. ஸோ இதை விட்டால் வேறு எந்த மாடலும் கிடையாது. ஸோ இது எடுத்தால் தான் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்களுக்கு வந்து எந்த கலர் இல்லையோ அதை பார்த்து நாங்கள் எடுத்துட்டோம். ஸோ பாப்பாவுக்கு போகும்போது தாங்க அவ்வளோ வெரைட்டி வச்சுருக்காங்க, ஸ்கர்ட்டு, ஆலியா கட்டு, அதுக்கப்புறம் லெஹங்கா, சோலி, காக்ரா சோலி, அது மாதிரி நிறைய மாடல் வச்சுருக்காங்க. ஸோ நான் பாப்பாவுக்கு வந்து கேஷுவலாக போடுற மாதிரி ஒரு ஸ்கர்ட்டு டாப் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ஒரு கெவுன் எடுத்திருந்தோம். ஸோ இது வந்து ஒரு ஆனியன் பிங்க் கலரில் சூப்பராக இருந்தது இந்த ஷர்ட்டு. ஸோ இது வந்து ஒரு போட்டோன்னே ஒரு நீட் லுக்கு கொடுக்கும் இந்த கலர்லாம் நீங்கள் போட்டிருந்தீங்கன்னா. ஸோ மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் ட்ரெண்டியாக ஒரு ட்ரெஸ் எடுத்தாச்சு. ஸோ பசங்க ட்ரெஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் என்னோடய ஹஸ்பண்டுக்கு வந்து ரெண்டு ஷர்ட் எடுத்தாச்சு, ஒரு மெரூனில் வந்து லைனிங் போட்ட மாதிரி, அதுக்கப்புறம் ஒரு கிரே கலர் ஷர்ட்டு, அதுக்கப்புறம் ப்ளூ கலர் ஜீன்ஸ் பேண்ட்டு. ஸோ இதுதான் என்னோடய ஹஸ்பண்டோட ஷர்ட்ஸு. அதுக்கப்புறம் வந்து என் ஹஸ்பண்டோட தம்பி இருக்காங்க இல்லையா ரெண்டு பேர், அவங்க ரெண்டு பேருக்கும் வந்து ரெட் கலர் ஷர்ட்டு, அதுக்கப்புறம் ஒரு ப்ளூ கலர் ஜீன்ஸ் ஷர்ட் மாதிரி ஒன்று, அதுக்கப்புறம் வந்து ஒரு கிரே கலர் ஷர்ட்டு, சாண்டல் கலர் பேண்ட்டு, பிளாக் கலர் பேண்ட்டுன்னு அவங்களும் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி பர்ச்சேஸ் பண்ணியாச்சு. ஸோ எல்லா ஷர்ட்டு எல்லாமே வந்து எல்லாருக்குமே ஃபங்க்ஷன் அப்போ போடும்போது அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. ஸோ அந்த ஃபங்க்ஷன் வீடியோ எல்லாமே நான் வந்து நெக்ஸ்ட்டு வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் வந்து நாங்கள் வந்து ஒரு டிசைனர் சாரீ எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய கோ சிஸ்டர் வந்து ஆனியன் பிங்க் கலரில் லைட் ஷர்ட்டில் எடுத்துக்கிட்டாங்க, நான் வந்து பேஸ்டல் க்ரீனில் பிங்க் கலர் பார்டர் வச்சு அந்த சாரியும் எடுத்தாச்சு. ஸோ இது ரெண்டுமே ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. ஸோ சாரீ ரேட்டுமே நமக்கு கம்ஃபர்டபுளாக இருந்ததுனால நாங்கள் இது ரெண்டு பேரும் இந்த சாரீ எடுத்துக்கிட்டோம். அதுக்கப்புறம் பசங்களுக்கு மொட்டை அடித்ததுக்கப்புறம் கேப்பு போடணும் அப்படின்னு சொல்லிட்டு கேப்பும் வாங்கியாச்சு. ஸோ நாங்கள் ஃபங்க்ஷன் அன்றைக்கி கட்டிக்கிறதுக்காண்டு சாரீக்கு க்ரீன் கலர் பாட்டில் க்ரீன் கலர் ப்ளவுஸ் வேணும். ஸோ அதை வந்து சூப்பராக ஸ்டிச் பண்ணி நான் முன்னாடியே வச்சுருந்தேன் அந்த ப்ளவுஸு. ஸோ எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு இந்த ப்ளவுஸு. உங்களுக்கு இந்த ப்ளவுஸோட டிசைன் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஹிடன் ஐஸ் அப்படிங்கிற ஆரி ஒர்க்கை நீங்கள் வந்து இன்ஸ்டாகிராம் பேஜில் போய் ரிசர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். என்னோடய படிக்கிற பொண்ணு தான் அவள், அவள் என்னோடய படித்த பொண்ணு, என்னோடய ஃப்ரெண்ட், அவள் கிளாஸ்மேட்டு. ஸோ அவள் பண்ணி கொடுத்த டிசைன் தான் அது. இது வந்து என்னோடய கோ சிஸ்டரோட ப்ளவுஸு, அவங்களோட சிஸ்டரே இதை வந்து மேக் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ பர்பிள் ஆரி ஒர்க் டிசைன்னு மயிலாடுதுறையில். ஸோ நீங்கள் அந்த இன்ஸ்டாகிராம் பேஜையும் செக் பண்ணி பாருங்கள். ஸோ ரெண்டு பேருமே சூப்பராக பண்ணி கொடுப்பாங்க. ஸோ இதுதான் எங்கள் ரெண்டு பேரோட ப்ளவுஸு. சாரி வந்து லைட்டு, அது வந்து ஒரு ஆரஞ்சும் இல்லாமல் ரெட்டும் இல்லாமல் ரெண்டும் கலர் மிக்ஸ் பண்ண மாதிரி ஒரு ஷேடு, க்ரீன் கலர் பார்டர். ஸோ நான் முன்னாடியே ப்ரீப்ரீட்லாம் பண்ணி வச்சிட்டோம். ஸோ இதுதான் எங்களோட சாரீ லுக்கு. ஸோ நெக்ஸ்ட் டே ஃபங்க்ஷனுக்கு சூப்பராக கிளம்பி போயாச்சு. ஃபங்க்ஷன் வீடியோஸ் எல்லாமே வந்து நான் நெக்ஸ்ட்டு இதில் வந்து அப்லோட் பண்ணுறேன், மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க.